ஜி தலைவர், எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களில் எனக்கு பிடித்த படங்களில் ஒன்று அரச கட்டளை. படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக இரண்டு கதாநாயகிகள், ஒருவர் கன்னடத்து பயங்கிலி அபிநய சரஸ்வதி என்று ரசிகர்களால் புகழப்பட்ட சரோஜா தேவி, இன்னொருவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா. இதனை தவிர எஸ் சி அசோகன், எம் என் நம்பியார், ஆர் எஸ் மனோகர், நாகேஷ், பி எஸ் வீரப்பா, கே ஆர் ராமசாமி, இந்த மாதிரி சில நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தார். இந்த படத்தினுடைய இயக்குனர் எம்ஜி சக்கரபாணி. சக்கரபாணி யாருன்னா எம்ஜிஆருடைய அண்ணன். எம் சி ராமமூர்த்தி என்பவர் தான் இந்த படத்தை தயாரிச்சிருந்தார். இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியவர் ஆர் எம் வீரப்பன், வி லட்சுமணன், எஸ் கே டி சாமி, மூணு பேருமே இந்த படத்திற்கான திரைக்கதையை வடிவமைச்சு தந்தாங்க. இந்த திரைக்கதை ரொம்ப முக்கியம். அடுத்து கே வி மகாதேவன், அன்றைய திரை இசை திலகம், அவர் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தார். ஏ சண்முகம் அப்படிங்கிறவர் ஒளிப்பதிவாளராக இருந்தார். கே நாராயணன் இந்த அரச கட்டளை திரைப்படத்துக்கு எடிட்டிங் பண்ணியிருந்தார். சத்யராஜா பிக்சர்ஸ் தான் இந்த திரைப்படத்தை தயாரித்த திரைப்பட நிறுவனம். 1967 மே 19 இந்த படம் ரிலீஸ் செஞ்சாங்க. 132 நிமிடங்கள் இந்த படத்தினுடைய கால அளவு. சார், இந்த திரைப்படத்தில் என்னென்ன பாட்டு இருக்குன்னா, பாட்டுகள் நல்லாவே இருக்கும். ஆடிவா ஆடிவா ஆடிவாம், ஆட பிறந்தவளே ஆடிவா அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டின் முன்னாடி இன்னொரு வரிகள் இருக்கும். ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு திமுகவின் உதய சூரியன் சின்னத்தை பிரதிபலிப்பதாக இருந்தது. ஏன்னா அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து திமுகவில் ஒரு முக்கியமான நடிகராக, பிரச்சார முக்கியமான தலைவராக கூட திமுகவில் இருந்தார். ஆடிவா ஆடிவா ஆட பிறந்தவளே ஆடிவா அப்படிங்கிற பாட்டு எழுதியவர் முத்துக்கோத்தன் அப்படிங்கிற ஒரு கவிஞர், நல்லா இருந்தார். இந்த பாட்டை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன். அடுத்து வாலி எழுதிய ஒரு பாட்டு, பீசுவலாக பாடுறார். என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன்தான் தலைவன், ஒரு குற்றம் இல்லாத இறைவன் அப்படின்னு ஒரு பாட்டு. இது ஜெயலலிதாவுக்கும் பொருந்தும், கவிஞர் வாலிக்கும் பொருந்தும். ஏன்னா ரெண்டு பேருமே வளர்த்து விட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அதனால் படத்தை பார்த்தால் ஜெயலலிதாவுக்கு பொருத்தமாக இருக்கும். கொஞ்சம் படித்தவர்களுக்கு யோசித்து பார்த்தால் அது வாலி, கவிஞர் வாலிக்கும் பொருத்தமானதாகத்தான் இருந்தது என்று சொல்வார்கள். அடுத்து ஆலங்குடி சோமு எழுதிய ஒரு பாட்டு, கே ஆர் விஜய் சரோஜா தேவிக்கும் ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் மூணு பேருக்குமே ஒரு முதலிரவு பாட்டு இருக்கு, கனவு பாட்டு. முகத்தை பார்த்ததில்லை அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். இதில் ஜெயலலிதாவும் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவியும் ரொம்ப கிளாமராகவே நடிச்சிருந்தாங்க. அடுத்து புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவனான் அப்படின்னு ஒரு டூயட் சாங். இந்த டூயட் காதல் பாட்டு யாருக்குன்னா சரோஜா தேவிக்கும் எம்ஜிஆருக்கும். அருமையான பாட்டு, கருத்துள்ள பாட்டு, இரட்டை அர்த்தம் உள்ள பாட்டு. அடுத்து எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு பாட்டு, ஜெயலலிதா கிடையாது சரோஜா தேவி, வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு அப்படின்னு ஒரு பாட்டு. ஆலங்குடி சோமு அருமை எழுதியிருந்தார். டி எம் சவுந்தரராஜனும் பி சி சிலாவும் பாடியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அடுத்து என்ன முத்துக்கூத்தன் எழுதி இன்னொரு பாட்டு, எத்தனை காலம் அப்படின்னு ஒரு பாட்டு. அடுத்து வாணி எழுதிய ஒரு பாட்டு, பண்பாடும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. பாட்டுகள் அனைத்தும் தேன் சொட்டும். இந்த அரச கட்டளை திரைப்படத்தின்
கதை என்னன்னா, குமரி நாட்டில் கொடுங்கோல் ஆட்சி நடத்தி மக்களை வதைக்கும் அரசன் பி எஸ் வீரப்பா தனது தவறுகளை உணர்ந்து மனம் வருந்தி அதற்கு பிராயச்சித்தமாக வாளை தனது மார்பில் பாய்ச்சி தற்கொலை செய்து கொள்கிறார். இறப்பதற்கு முன் நாட்டை எம்ஜிஆரிடம் ஒப்படைத்து அதை போட்டி பாதுகாத்து மக்களிடம் ஒப்படைக்கும்படி கட்டளையிடுகிறார். இதனால தான் இதுக்கு பேர் அரச கட்டளைன்னு இந்த படத்துக்கு தலைப்பே வச்சுட்டாங்க. ஆட்சி பொறுப்பு எம்ஜிஆரின் கைகளுக்கு சென்றதால் ஆத்திரமடையும் நாட்டின் தளபதி ஆர் எஸ் மனோகர் மாறு வேடத்தில் சென்று எம்ஜிஆர் மீது அம்புகளை எய்து பழியை மணிமங்கள அரசர் அசோகன் மீது போடுவதோடு மட்டுமின்றி அவரது நாட்டின் மீது போதெடுத்து அவரை கொன்றுவிட்டது போல நாடகமாடி பாதாள சிறையில் தள்ளுகிறார். உற்றுயிரும் கொலை உயிருமாக கிடைக்கும் எம்ஜிஆரை மணிமங்கள அரசர் அசோகனின் தங்கையான சரோஜா தேவி காப்பாற்றுகிறார். எம்ஜிஆர் படத்திலேயே கதாநாயகிகள் எம்ஜிஆருக்கு ரொம்ப உதவி பண்ணுவாங்க, அப்படியே காதலிப்பாங்க. குமரி நாட்டின் மீது தீராத பகை கொண்டிருக்கும் சரோஜா தேவி எம்ஜிஆர் அந்நாட்டு அரசர் என்பதை அறியாமலேயே அவரை நேசிக்கிறார். சரோஜா தேவிக்கு பிடிக்காத நாடு குமரி நாடு. எம்ஜிஆர் அந்த நாட்டினுடைய ராஜாவா இருக்கிறார், இது சரோஜா தேவிக்கு தெரியல. அதே சமயம் ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் மீது தீராத காதல் கொள்கிறார். எம்ஜிஆரை ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க, சரோஜா தேவியும் காதலிக்கிறார், ஜெயலலிதாவும் காதலிக்கிறார். குமரி நாடு அப்புறம் மணிமங்கலம் நாடு இந்த இரு நாட்டிற்கும் தான் அரசனாக வேண்டும் என்ற ஆர் எஸ் மனோகரின் திட்டத்தை சாமர்த்தியமாக அறிந்து கொள்ளும் எம்ஜிஆர் ஆர் எஸ் மனோகருக்கு ரொம்ப ஆசை. ரெண்டு நாட்டுக்குமே அரசர் ஆகணும், எந்த நாடு, குமரி நாடு அப்புறம் மணிமங்கலம், ரொம்ப பேராசைக்காரன் தான். ஆர் எஸ் மனோகரின் திட்டத்தை சாமர்த்தியமாக அறிந்து கொள்ளும் எம்ஜிஆர் மாறு வேடத்தில் சென்று அசோகனை பாதாள சிறையில் இருந்து பத்திரமாக மீட்டு வருகிறார். பல்வேறு தடைகளை தாண்டி எம்ஜிஆர் அரச கட்டளையை எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதே கதை. எப்பவுமே எம்ஜிஆர் ஜெயிப்பார், வில்லன்கள் தோற்பார்கள், இதுதானே கதை. அவர் அரச கட்டளை, பி எஸ் வீரப்பாவின் அரச கட்டளையை சாமர்த்தியமாக நிறைவேற்றி விட்டார் இந்த படத்தில். இந்த படம் 67 வெளியே வந்துச்சு. அப்போ எம்ஜிஆருக்கு வயசுன்னு பார்த்தா 50 தாண்டிட்டார். படத்தில் பார்த்தா வாளெடுத்து எதிரிகளோடு சண்டையிடும் காட்சிகளில் எம்ஜிஆர் ஒரு சிங்கத்தை போல் சீறி பாய்கிறார். 25 இளைஞருக்கான வேகம் துடிதுடுப்பு அப்படிங்கப்போ அவ்வளோ அற்புதமாக வாள் சண்டையில் பட்டையை கிளப்புகிறார். அடுத்த காதல் காட்சிகளிலும் தூள் கிளப்புகிறார். சரோஜா தேவியிடமும் சரி ஜெயலலிதாவிடமும் சரி நன்றாகவே காதல் காட்சிகளில் நடித்துள்ளார். படத்தில் சில வசனங்கள் அருமையாக இருக்கும். இந்த படத்திற்கு வசனத்தை எழுதியவர் கலைஞர் கருணாநிதியின் உறவினர் சொர்ணம். சொர்ணம் என்பவர் தான் இந்த படத்தினுடைய வசனகர்த்தா. அவர் எழுதும் சில வசனத்தை பாருங்க. மதனா, என்ன இது கரம் குவித்து தலை வணங்கி புதுமையான வரவேற்பு. என்ன இருந்தாலும் தலைவனுக்கு தலைவி வணங்கித்தானே ஆக வேண்டும். 50 வருடங்களுக்கு பின்னால் இவர்தான் தலைவன், இவள்தான் தலைவி என்பதை எப்படி எழுத முடியும்? இவர்கள் ஏதோ ஒரு ஜென்மத்தில் இணை பிரியாத ஜோடியாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையே இது காட்டுகிறது. மதனா, என்ன இது கரம் கொதித்து தலை வணங்கி புதுமையான வரவேற்பு. என்ன இருந்தாலும் தலைவனுக்கு தலைவி வணங்கித்தானே ஆக வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட ஜெயலலிதா சொல்ற மாதிரி வசனங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது அப்படியே பொருத்தமாக இருந்துச்சு. எம்ஜிஆர் முதலமைச்சரானார், அப்படி எம்ஜிஆரோட ஒட்டிக்கிட்டு ஜெயலலிதாவும் முதலமைச்சர் ஆகிட்டார். இந்த வசன பொருத்தம் வேற யாருக்குமே பொருந்தாது, எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கு மட்டுமே பொருந்துச்சு. எத்தனையோ நடிகனுடன் ஜோடி சேர்ந்து ஜெயலலிதா நடித்திருந்தாலும் யாருக்குமே இது போன்ற வசனங்கள் அமைந்ததில்லை. அதாவது, நான் தான் உங்களுக்கு மனைவி, நீங்கள் தான் எனக்கு கணவன், இது போன்ற வசனங்கள். படத்தினுடைய தலைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருத்தமாக எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பொருத்தமான படத்தலைப்பு, பொருத்தமான கதையமைப்பு, பொருத்தமான வசனங்கள். அது வாழ்வில் அப்படியே நடந்துச்சு. அடுத்து இன்னொரு வசனம் ஜெயலலிதா சொல்லுவாங்க,
எம்ஜிஆர் கிட்ட, கன்னத்திலே ஒன்று கொடுத்து இடுப்பிலே தூக்கி வைத்து கொண்டு போய்விடுவேன், நீங்கள் குழந்தையாக இருந்தால் அப்படின்னு எம்ஜிஆர் கிட்ட ஜெயலலிதா பேசக்கூடிய வசனம் அருமையான வசனம்னு மக்கள் பேசிக்கிட்டாங்க. இந்த படத்தில் ஒரு காட்சி, எம்ஜிஆரை பார்ப்பதற்காக எம்ஜிஆர் வேறு நாட்டுக்கு போயிடுறார். அந்த சமயத்தில் எம்ஜிஆரை பார்க்காமல் ஜெயலலிதாவால் இருக்க முடியவில்லை. ஜெயலலிதா பெண் உடையில் சென்றால் ஆபத்து அப்படிங்கிறனால ஆண் உடையில் காட்டு பக்கம் போகிறாரு. காட்டில் ஒரு மலை ஜாதி பெண்கிட்ட மாட்டிக்கிறார். மலை ஜாதி பெண்ணுக்கு ஜெயலலிதா ஆண் உடை தரித்திருப்பது அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆண் உடைய இருக்கும் ஜெயலலிதாவை அனுபவிப்பதற்காக அல்லது திருமணம் செய்து கொள்வதற்காக தன் குடிசைக்கு அழைத்து செல்கின்றார். அங்கு ஜெயலலிதாவினுடைய ஆடைகளை அவிழ்த்து போட்டு அவருடைய அழகை ரசிக்க அந்த மலைஜாதி பெண் ஆசைப்படுவார். அவள் பெண் என்று அந்த மலைஜாதி பெண்ணுக்கு தெரியாது. ஆண் என்ற கண்ணோட்டத்திலேயே ஜெயலலிதாவினுடைய ஆடைகளை அவிழ்த்து போட்டு கடைசியில் அவரை பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது, ஆடையற்ற மேனியை, ஜெயலலிதாவின் ஆடையற்ற மேனியை பார்க்கும் போது தான் அந்த மலைஜாதி பெண்ணுக்கு ஆடாடா இவள் பெண்ணாக பெண்ணாகிவிட்டாளே அப்படின்னு தெரிஞ்சு அப்புறம் உற்றார். இந்த காட்சி கொஞ்சம் நகைச்சுவையாகவும் இருக்கும், கொஞ்சம் கிடுகிடுப்பாகவும் இருக்கும். நாகேசும் அந்த மலைஜாதி பெண்ணும் அடிக்கும் லூட்டி நன்றாகவே இருந்துச்சு. அடுத்து ஜெயலலிதாவுக்கும் சரோஜா தேவிக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு கனவு பாட்டு, முதலிரவு பாட்டு, முகத்தை பார்த்ததில்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். ஆரம்பத்தில் ஜெயலலிதா இந்த பாட்டின் முக்கால்வாசி பகுதியை ஜெயலலிதா ஆக்கிரமித்துக் கொள்கின்றார். ஜெயலலிதாவும் கொஞ்சம் கவர்ச்சியாகவே தன் முன்னழகையும் பின்னழகையும் ஆட்டி அழகாக நினைத்திருந்தார். ஒரு படத்தின் இறுதிக்கட்டத்தில் சரோஜா தேவி இதில் வரார். பட்டு கவர்ச்சியாக தன் முன்னழகையும் தன் தொடையழகையும் பின்னழகையும், எப்பவுமே நடிகைகளிலேயே சரோஜா தேவியின் பின்னழகு கொஞ்சம் எழுப்பாகவே இருக்கும் காட்டி ரசிகர்களை அசத்தினார்கள். அதே போல் சரோஜா தேவிக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு டூயட் சாங், புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவனான் அப்படின்னு ஒரு பாட்டு. அதாவது காதலன் காதலியினுடைய ஆடைகளெல்லாம் அகற்றிவிட்டு அவளை நிர்வாணமாக பார்த்து ரசிப்பதாகவும் அவளை அனுபவிப்பதாகவும் அந்த படத்தினுடைய அர்த்தம். எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் இந்த பாடல் காட்சியில் நடிப்பார்கள். இதில் எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் கட்டி அணைத்து நெருக்கமாக நடித்திருந்தார்கள். சரோஜா தேவியின் முன்னழகு, அதாவது அந்த காலத்தில் ராணி ஆகல, அந்த காலத்து ராஜா காலத்து பெண்கள் மார்க்கச்சை மட்டும், அதாவது பிரா மட்டும்தான் அணிந்திருப்பார்கள். அதே போலவே பிரா அணிந்து அணித்திருந்தார். சரோஜா தேவியினுடைய பின்னழகு அபாரமானது, பெருசாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். பெருத்த பின்னழகை ரசிகர்கள் கண்டு கழித்தார்கள். அதே போல ஜெயலலிதாவின் நடிப்பும் அருமையாக இருந்துச்சு. இந்த படம் சென்னையில் பார்த்தீங்கன்னா பாரகன் தியேட்டரில் 35 நாள் ஓடிச்சு, சீனிவாசா தியேட்டரில் 28 நாள் ஓடிச்சு, மகாராஜா தியேட்டரில் 42 நாள் ஓடிச்சு, சாயானி தியேட்டரில் 28 நாள் ஓடிச்சு. இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, படம் நல்ல படம் தான், பெரிய நடிகர் பட்டாளமெல்லாம் இருந்துச்சு. ஜெயலலிதா சரோஜா தேவி ரெண்டு பேருமே பெரிய நடிகர்கள், எம்ஜிஆரும் பெரிய நடிகர்கள். இருந்தாலும் படம் தோல்வியில் முடிந்தது, வசூல் சாதனை புரியவில்லை அப்படின்னு தான் சினிமா விமர்சகர்கள் சொல்லிக்கிறாங்க.